Hi friends, welcome to Runner Tamila YouTube channel. In this video, Toluca website la superana task na paakalam. Task oda name vandu paathina boat bike RV fin request here. Adhaadhu paathina boat um bike um RV nu vandu paathina recreation vehicle. Okay friends, andha adhula vandu paathina avanga kuduthirukra title la click panni adoda URL la namma எடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இதில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம ட்ரைனிங் எப்படி அட்டன் பண்ணி 100% பாஸ் ஸ்கோர் நம்ம வாங்குறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். உங்களோட டொலுக்கா வெப்சைட்டில் இந்த போட் பைக் ஆர்வி அந்த டாஸ்கை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிங்க எந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு. இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் இதில் நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஒர்க்கை எடுத்து எப்படி பண்ணுறது அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு. ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாமல் நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களோட பெர்சன்டேஜ் குறையும், உங்களோட ஸ்கில் பெர்சன்டேஜும் உங்களுக்கு குறையும், அப்புறம் உங்களுக்கு டாஸ்க் வந்து உங்களுக்கு வர்றது கொஞ்சம் கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டாஸ்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுற லிங்க்கை வந்து நீங்கள் எடுத்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதில் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் இமேஜ் ஜூம், ரைட் சைடில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க எந்தெந்த மாதிரி டைட்டில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம அந்த லிங்க்கை எடுக்கணும்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணியாச்சு. இதில் நம்மளை வந்து பார்ட்ஸ் வந்து ஆர்டர் பார்ட்ஸை வந்து அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அண்டு பார்ட்ஸ் அந்த லிங்கை நீங்கள் அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் ஆர்டர் பார்ட்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டாக இப்போ டொலுக்கா வெப்சைட்டுக்கு வாங்க. இந்த இதில் கீழே செலக்டட் டாஸ்க்னு இருக்கும், அதில் ஆர்டர் பார்ட்ஸை செலக்ட் பண்ணிங்க, எஸ்என் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே அந்த இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டாஸ்க், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் சர்வீஸ். ஷெட்யூல் சர்வீஸில் எந்த மாதிரி பேஜ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சம்டைம் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்னு இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு புரியலாட்டினா இந்த ரைட் சைடில் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஷெட்யூல் சர்வீஸ் பார்க்கலாம். சம்டைம் டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் சர்வீஸ்னே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சர்வீஸ் அண்ட் பார்ட்ஸ் அந்த லிங்கை தான் கிளிக் பண்ண போகிறோம். இதில் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் சர்வீஸ்னே கொடுத்துட்டாங்க. அந்த ஷெட்யூல் சர்வீஸ் அந்த பேஜை கிளிக் பண்ணி அதில் உள்ள லிங்க்கை எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை வந்து கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 7 cents உங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாமல் 7 cents கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு ஒர்க்கு வந்துச்சுன்னா டைரெக்டாக உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் இதில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டிங்கன்னா அந்த டாஸ்க் உங்களுக்கு வர்றது கஷ்டம். அதனால் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி 100% நீங்கள் பாஸ் ஸ்கோரை வாங்கிடுங்க. ஓகே, ஷெட்யூல் சர்வீஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அதில் உள்ள லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். அவ்வளோதான், ஷெட்யூல் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் பைக் உங்களோட டீட்டெயில்ஸ் பைக்கோட இன்ஃபர்மேஷன் அதான் கொடுத்துருப்பாங்க. அது காப்பி பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு கீழே போன டாஸ்கில் கொடுத்த மாதிரி தான் செலக்டட் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் சர்வீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, எஸ் கொடுத்துக்குங்க, அந்த இதை யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சப்மின் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டாஸ்க் அதே டாஸ்க் தான், ஷெட்யூல் சர்வீஸ் தான்.
இதில் சர்வீஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மூணாவது ஆப்ஷன் ஷெடியூல் ரைட் ரெடி சர்வீஸ் அந்த ஆப்ஷனை அந்த பேஜை கிளிக் பண்ணி அதில் உள்ள லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. மூணாவது ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வரும், அதில் உள்ள லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு தொலக்க வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோ உங்களுக்கு தெரியாதனால தான் உங்களுக்கு மறுபடியும் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதில் செலக்டட் ஆப்ஷன் செட்டில் சர்வீஸ் எஸ் அந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாஸ்கில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டுருங்க கமெண்ட் பாக்ஸில். தெரியாமல் அட்டன் பண்ணி உங்களோட ட்ரைனிங் பர்சன்டேஜை கம்மி பண்ணிக்கிறாதீங்க. ஓகே, சப்மிட் கொடுத்துங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டர் பார்ட்ஸ். ஆர்டர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி பேஜில் வரும் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக உங்களுக்கு மேலே பார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்வீஸ் அண்ட் பார்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதில் பார்ட்ஸ் சம்மந்தமானது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ரெக்வஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா, பார்ட்ஸ் ரெக்வஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மறுபடியும் கீழே வாங்க. செலக்டட் ஆர்டர் பார்ட்ஸ் எஸ் இஆர்எல். அவ்வளோதான், சப்மின் கொடுத்துங்க. ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். இதை கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்கும் 7 சென்ட் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நியூ இன்வெட்ரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இன்வெட்ரி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் நியூ இன்வெட்ரினே கொடுத்துருவாங்க, இல்லாட்டினா நியூ வெஹிக்கிள்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் ஷோரூம் அந்த ஆப்ஷனில் நியூ யூனிட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதோடய லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற டைட்டில்லே எந்ததும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நியூ இன்வெர்ட்னா நியூ ஆப்ஷன், நியூ கார், நியூ பைக், அப்புறம் நியூ போட் அந்த மாதிரி ஆப்ஷனில் நிறையா வரும். அதனால் நியூ இன்வெர்ட்னா நியூ அந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமை கிளிக் பண்ணியாச்சு, அதில் நியூ யூனிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதோடய லிங்க்கை நம்ம காப்பி பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல நியூ இன்வெர்ட்ரி எஸ் இஆர்எல். அவ்வளோதான், சப்மின் கொடுத்துங்க. அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஓன் வை இன்வெர்ட்ரி. இந்த ஃப்ரீ ஓன் இன்வெர்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனில் வரும். ஒன்று டைரெக்டாக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஓன் இன்வெர்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு பைக், யூஸ்டு கார், யூஸ்டு போட் இந்த மாதிரி யூஸ் பண்ணது தான் ஃப்ரீ ஓன் அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருப்பாங்க. யூஸ்டு பைக், யூஸ்டு கார், யூஸ்டு போட் இந்த மாதிரி ஆப்ஷனில் வரும் ஃப்ரீ ஓன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க ஃப்ரீ ஓன்னு, அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள ஆப்ஷன் எதையும் கிளிக் பண்ணாதீங்க, டேரெக்டாக அந்த பேஜை மட்டும் கிளிக் பண்ணணும். சாஃப்ட் ஃப்ரீ ஓன்டு அந்த இதை கிளிக் பண்ணிங்க, கீழே உள்ள அந்த பேஜெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. சாஃப்ட் ஃப்ரீ ஓன்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள லிங்க் மாத்திரம் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் பார்த்திங்கன்னா மேலே டைட்டிலே அவங்க கொடுத்துட்டாங்க ஃப்ரீ ஓன்ட் இன்வெட்ரி, அங்கே தான் காப்பி பண்ணிவிட்டு கீழே உள்ள ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் பார்ட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி தான் பார்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள், பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதில் இதில் பார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
பார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அவங்க பார்ட்ஸ் ரெக்வஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்ட்ஸ் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ரெக்வஸ்ட், அதை கிளிக் பண்ணி அதோட லிங்க்கை எடுத்து அவங்க பேஸ்ட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி ஆப்ஷனில் அவங்க கொடுப்பாங்கன்னா, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பார்ட்ஸ் அந்த மாதிரியும் கொடுத்துருவாங்க, இல்லாட்டினா பார்ட்ஸ் ரெக்வஸ்ட்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க, இல்லாட்டினா பார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி மூணு ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த சர்வீஸ்க்கும் அவங்க எந்தெந்த மாதிரி ஆப்ஷனில் பேஜில் கிளிக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்ட்ஸில் வந்து மூணு ஆப்ஷன், ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி எடுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்ட்ஸ், அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் பார்ட்ஸ் டைட்டிலே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ரெக்வஸ்ட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, அவ்வளோ. இப்போ நம்ம பார்ட்ஸ் ரெக்வஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதோட லிங்க்கை எடுத்தாச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணுறோம், சப்மிட், அவ்வளோதான். ஃப்ரீ ஓன்ட் இன்வென்ட்ரி, இதில் யூஸ்ட் பைக்குன்னு கொடுக்கலாம், யூஸ்ட் கார்னு கொடுக்கலாம். கீழே பாருங்கள் வியூ யூஸ்ட் பைக் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வியூ யூஸ்ட் பைக் அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டொலகா வெப்சைட்டில் இப்போ அவ்வளோதான் ஈஸியான டாஸ்க் எதுவுமே கொடுக்கறது இல்லை, கொடுக்குறத யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் சர்வீஸ், இதில் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். அதில் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷம் வரைய எடுத்துக்கிடலாம். நான் 10 நிமிஷம் தான் எடுத்துக்கிடுவேன், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான் அது. ஓகே, அடுத்த டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ இன்வெர்ட்ரி. இதில் ஷாப் நியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கீழே உள்ள எந்த பாக்ஸும் கிளிக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பேஜ் தான் ஷாப் நியூ, அதை கிளிக் பண்ணி அதோட லிங்க் எடுத்து கொடுங்க. இதில் நியூ மாடல்ஸ், ஓகேவா, நியூ மாடல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஃப்ரீ ஓண்ட் அதை கிளிக் பண்ணிடாதீங்க, நியூ மாடல், ஏன்னா அது நியூ இன்வெர்ட்ரி. நியூ இன்வெர்ட்ரியில் எந்தெந்த மாதிரி ஆப்ஷனில் வரும்னு சொல்லிட்டேன், நியூன் வர ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நியூ இன்வெர்ட்ரி எஸ் லிங்க், ஓகே. இப்போ நம்ம 100% ஸ்கோர் எடுத்தாச்சு, 7 சென்ட். இனிமேல் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு 7 சென்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தொழுக்கா வெப்சைட்டில் இப்போ அவ்வளோதான் சிம்பிளான டாஸ்க் எதுவும் கொடுக்குறது இல்லை, கொஞ்சம் டஃப்பாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் கொடுக்குற டாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாஸ்க்கோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.